வணக்கம், வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ லெக்சரில் நாம் வந்து ஈவெண்ட் ஆஃப் த்ரீ செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் த்ரீ செஷனில் நாம் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஆகஸ்ட் மந்த், ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் த்ரீ செஷனில் ஒவ்வொரு டாபிக்ஸும் எடுத்து அந்த டாபிக் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த கான்செப்டில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த டாப்பிக்கை வந்து நம்ம இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றின கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், விச் மீன்ஸ் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸை தான் எடுத்து ஒரு கம்பைலேஷன் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆகஸ்ட் மந்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளர்ச்சி செக்ஷுவல் அப்யூஸ் அவேர்னஸ் டே. ஸோ கிளர்ச்சின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத குருமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ஜி ரிலேட்டடாக நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேசிஸில் இது மாதிரி கிளர்ஜிஸ் வந்து செக்ஷுவலாக நிறைய வந்து அப்யூஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டே கொண்டாடுறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கிளர்ஜி செக்ஷுவல் அப்யூஸ் அவேர்னஸ் டே. ஸோ இந்த டேவை எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1st நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டேவை, விச் மீன்ஸ் கிளர்ஜி செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்றத இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கண்டக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற இன்னொரு நேம்லேயும் நாம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளர்ஜி செக்ஷுவல் அப்யூஸ் பற்றின இஷ்யூஸை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அண்ட் இந்த செக்ஷுவல் அப்யூஸ்னால ஒரு பர்சன் அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் எந்த வகையில் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இப்படி தெரியப்படுத்துறது மூலமாக இது மாதிரியான கேசஸ் வந்து குறையும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா டே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. ஸோ ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி எதனால் நமக்கு ஞாபகம் வருது, அங்கே வந்து வேர்ல்டு வார் டூவில் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு சிட்டி, ஓகேங்களா? ஸோ ஜப்பான்னு சொன்னால் நமக்கு இந்த ரெண்டு சிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்து வரும். ஸோ அதில் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹிரோஷிமா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேவை எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் பாலிட்டிக்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டே என்ன, அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் அவுட் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த ஹிரோஷிமா டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6th நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ஆகஸ்ட் 6th நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது அமெரிக்கா, விச் மீன்ஸ் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேலே ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நியூக்ளியர் அட்டாக்கு ஒரு பாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் பாய் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பாம் எந்த பிளேனில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B-29 பாம்பர் அப்படிங்கிற ஒரு பிளேன் மூலமாக இந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த அட்டாக்னால பார்த்தீங்கன்னா அங்கே ஹிரோஷிமா அப்படின்ற இடத்துல வந்து ஆகஸ்ட் 6th காலையில் 8:30 சரிங்களா, காலையில் 8:30 இந்த அட்டாக் வந்து நடக்குது. ஸோ இந்த அட்டாக் நடந்த பின்னாடி அந்த பர்டிகுலர் சிட்டி ஹிரோஷிமா சிட்டி பார்த்தீங்கன்னா 90% வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ 90% வந்து அழிஞ்சு போச்சு, அண்ட் அந்த சிட்டியில் இருந்த 80,000 மக்கள், 80,000 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ப்ளஸ் 35,000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னா, நிறைய இந்த பர்டிகுலர் அட்டாக்னால நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் அட்டாக் நடந்த பின்னாடி அடுத்த 3 பார்த்தீங்கன்னா, நாகசாகி அப்படின்ற ஒரு சிட்டிலையும் வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இதனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு, இந்த பர்டிகுலர் பாம்பில் வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 235 அப்படின்ற நியூக்ளியர் மெட்டல் வந்து, நியூக்ளியர் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நியூக்ளியர் மெட்டீரியலில், நியூக்ளியர் வெப்பனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா, யுரேனியம் 235 அண்ட் ப்ளூட்டோனியம். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக டேமேஜாக ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா நியூக்ளியர் வெப்பனில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹிரோஷிமாவில் நடந்த ஆகஸ்ட் 6th நடந்த அந்த நியூக்ளியர் அட்டாக்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யுரேனியம் 235 இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டேவை, ஹிரோஷிமா டே வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஆன்டி நியூக்ளியர் டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆன்டி நியூக்ளியர் டே நம்ம எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்டி நியூக்ளியர் டே அப்படின்றப்போ, ஸோ வேர்ல்டில் யாருமே யார் மேலேயும் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நியூக்ளியர் அட்டாக் பண்ணுனா மக்கள் அதிகமாக வந்து பாதிப்படைவாங்க. மற்ற அட்டாக்கு கூட கம்பேர் பண்ணும்போது மக்கள் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹிரோஷிமாவில் நடந்து இந்த அட்டாக்கை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆன்டி நியூக்ளியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா?
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம், நாகசாகி டே. ஸோ ஹிரோஷிமாவில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த அட்டாக் நடந்த பின்னாடி அகெயின் 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகசாகி அப்படின்ற இடத்துல இந்த அட்டாக் நடக்கும் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகி அப்படின்ற இடத்துல இந்த அட்டாக் நடக்குது சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் அட்டாக்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூக்ளியர் வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்மேன். ஹிரோஷிமாவில் யூஸ் பண்ணது வந்து லிட்டில் பாய், நாகசாகியில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து எதுலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா B-29 பாம்பர் அப்படின்ற அந்த பாம்பர்லேருந்து தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டு பாம்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் மீன்ஸ் நான் ஹிரோஷிமாவில் நடந்த நாகசாகியும் ஹிரோஷிமாவில் நடந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற வெப்பனுக்கும் நாகசாகியில் யூஸ் பண்ண ஃபேட்மேன் அப்படின்ற வெப்பனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் லிட்டில் பாயில் பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த ஃபேட்மேனில் பார்த்தோம்னா ப்ளூட்டோனியம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேட்மேன் வந்து ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணதால் ஹிரோஷிமாவை கம்பேர் பண்ணும்போது நாகசாகியில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த அட்டாக்னால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 74,000 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ண இந்த நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகசாகின்ற இடத்துல அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 4000 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அட்டாக் நடந்த டைமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிக் பேங் தியரியில் இந்த டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்குலாரிட்டி பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து ஸ்கேட்டர் ஆகி போகும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எல்லாமே வந்து கூலாகி அந்த டெம்பரேச்சர் கூலாகும் போது அந்த கூலான டெம்பரேச்சரில் எல்லா பார்ட்டிகல்ஸும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு வந்து பிளானட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 4000 டிகிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம இடத்துல பார்த்தோம்னா ஒரு நியூக்ளியர் அட்டாக்னால கிரியேட் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் அட்டாக் நடந்த பின்னாடி 5 வருஷம் கழிச்சு நிறைய மக்கள் இந்த அட்டாக்னால பாதிப்பான நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா லுக்கீமியா டிசீஸ்னால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. விச் மீன்ஸ் லுக்கீமியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த நியூக்ளியர் அட்டாக் நடக்கும்போது அந்த ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆன மக்கள் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் வந்து இதாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளூட்டோனியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி ஓகே. இப்போ வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1945 வேர்ல்டு வார் 2 யூஎஸ் ஜப்பான் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. ஸோ ரெண்டு இடத்துல நடத்தியிருக்காங்க. இதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க, 1000கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜப்பான் வந்து யூஎஸ்ஏ கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ ஜப்பானுடைய எம்பரராக அதாவது அப்போதைக்கு ஒரு அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரோஹிட்டோ அதுங்களா. ஹிரோஹிட்டோ அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஜப்பானில் வந்து எம்பரராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் வந்து ஹெவியாக அட்டாக் பண்ணதால் நிறைய உயிர் சேதம் ஆனதால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்பான் வந்து யூஎஸ்ஏ கிட்ட சரண்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 தனக்கு சரண்டர் ஆகுறாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 தனக்கு சரண்டர் ஆகுறத நாம இண்டிபெண்டன்ஸ் டே விச் மீன்ஸ் ஆகஸ்ட் 15 நம்ம கண்ட்ரியில் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் யூஎஸ்ஏல பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 விக்ட்ரி இன் ஜப்பான் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ விக்ட்ரி இன் ஜப்பான் டே அப்படின்றது யூஎஸ்ஏ ஜப்பான் வந்து யூஎஸ்ஏ கிட்ட சரண்டரான டே தான் விக்ட்ரி இன் ஜப்பான் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவிட் இண்டியா மூமெண்ட் டே. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் விச் மீன்ஸ் வெள்ளை எண்ணெய் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்தி வந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1942 அதை பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டே வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏன் வந்து நம்ம ஆகஸ்ட் 8 சூஸ் பண்ணியிருக்கோம், 1942 பாம்பே செஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில் சரிங்களா. ஸோ பாம்பே செஷனில் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி. ஸோ அவர் ஆரம்பித்த ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போது நம்ம இந்த ஆகஸ்ட் 8 அன்னைக்கு குவிட் இண்டியா மூமெண்ட் டே அப்படின்னு நம்ம வருஷம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் டேவை இன்னொரு நேமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கிராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த 2019 நம்ம செலிப்ரேட் பண்ணுற இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா 77th anniversary ஓகேங்களா. 1942 இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம இந்த இது வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுபடி 2019 நம்ம செலிப்ரேட் பண்ண இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77th day ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன டே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் விச் மீன்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புளுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு பார்ப்போம். ஸோ இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களை என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வரக்கூடிய பர்சன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் பீப்புள் தான் வந்து இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இண்டிஜினியஸ் பீப்புளை வேறு எப்படி எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிவாசி நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களில் தான் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து வேறு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ஆரிஜினல் பீப்புள் ஓகேங்களா, ஏபி ஓஆர்ஐ ஜிஏ என்ஏஎல் அப் ஆரிஜினல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நேட்டிவ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏரியாவில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு குடி போகிற அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் தான் நம்ம வந்து இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்வேஷன் அண்ட் ப்ரீ காலனியல் சொசைட்டி கூட அவங்களுடைய கண்டினியூட்டியில் அப்படியே இருப்பாங்க. விச் மீன்ஸ் இதில் இதுக்கு ஒரு படம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கியில் வந்து ஒரு சீன் வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதி திராவிடர்கள் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லும்போது எங்கள் ஓல்டேஜ் ஆன்சஸ்டர்ஸ் வந்து இருந்த அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய எத்னிசிட்டி ஸோ எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வகையில் ஸ்பெஷலாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வென் கம்பேரிங் வித் அதர் திங்ஸ் விச் மீன்ஸ் வென் கம்பேரிங் வித் வேர்ல்டு சரிங்களா. மற்ற இடத்துல இருக்க நம்ம வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க இந்த இண்டிஜினியஸ் பீப்புளுடைய லாங்குவேஜ் கல்ச்சர் எத்னிசிட்டி அண்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்கும் ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்கள வந்து அழிஞ்சு போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புளை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 9 இன்னொரு டேம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்த்துருக்கோம். ஸோ எப்போ என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா நாகசாகி டே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒரு தீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தீம் வந்து நமக்கு கொஷின்ஸில் வந்து கேட்கறக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரியே நிறைய தீம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த தீம்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணும்போது கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ எதுக்காக இந்த தீமை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்காக இந்த இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அப்படின்ற தீமை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 370 மில்லியன் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. வேர்ல்டு லெவலில் டோட்டல் பாப்புலேஷனில் 370 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இண்டிஜினியஸ் பீப்புள்ஸாக இருக்காங்க. அந்த 370 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பாப்புலேஷன் விச் மீன்ஸ் நம்ம வேர்ல்டுனுடைய டோட்டல் பாப்புலேஷன்ஸில் 5% இருக்காங்க ஓகேங்களா. ஸோ 5% ஆஃப் பாப்புலேஷன் இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்ப புவரஸ்டாக இருக்காங்க. விச் மீன்ஸ் 50% ஆஃப் புவரஸ்ட் பீப்புள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் தான் ஓகேங்களா. நம்ம டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 5% ஆஃப் பீப்புள்ஸும் இண்டிஜினியஸ் பீப்புள் தான். அண்ட் நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் புவரஸ்டாக இருக்கக்கூடிய 15% புவரஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் தான் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் 7000 லாங்குவேஜஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த நிறைய ட்ரைப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரைபும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் டோட்டலாக வந்து 7000 லாங்குவேஜஸ் இருக்குது. அண்ட் அமாங் தெம் 5000 யூனிக் கல்ச்சர்ஸ் இருக்குது. அதான் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு சிமிலாரிட்டிஸுமே இல்லாத யூனிக் கல்ச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரைப்ஸும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த 7000 லாங்குவேஜும் அந்த 5000 கல்ச்சரும் பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2019 இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அப்படின்ற தீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2019 பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்நேஷ்னல் இயராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை இந்த பர்டிகுலர் இயரை வந்து யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு இயரை வந்து இந்த இயர் மட்டும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் இயரை ஒரு தீம் கான்செப்ட் பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்ளீட் பவர் யார் கிட்டனா யுனெஸ்கோ தான் வந்து இந்த பர்டிகுலர் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் திங்கில் யுனெஸ்கோனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் லெவலில் ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டேவை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இந்த பர்டிகுலர் தீம் இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அண்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்ற கான்செப்டை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும், ஒரு கேம்பெயின் மூலமாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் சோஷியல் மீடியாஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா டக்குன் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா கொண்டு போய் சேர்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஃபார் தட் யுனெஸ்கோ வந்து இந்த பர்டிகுலர்
தீமை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக குளோபல் லெவலில் ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் வந்து யுனெஸ்கோனுடைய ரோல். எதுக்காக ஆகஸ்ட் 9 சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆகஸ்ட் 9 1982 ஜெனீவாவில் ஒரு யூஎன் ஃபங்க்ஷன் நடக்கும், விச் மீன்ஸ் ஒரு யூஎன் ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிஜினியஸ் பீப்புளுக்காக அந்த ஈவெண்ட் நடக்கும். வேர்ல்டு லெவலில் இண்டிஜினியஸ் பீப்புளுக்காக ஒரு ஈவெண்ட் நடந்ததால் அந்த பர்டிகுலர் டே வந்து இந்த டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு லெவலில் 1982 ஜெனீவாவில் ஆகஸ்ட் 9 யூஎன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆகஸ்ட் 9 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்டு இண்டிஜினியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்மளோட நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் யூத் டே. ஸோ இன்டர்நேஷ்னல் யூத் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் இந்தியன் கண்ட்ரியில் நேஷ்னல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 12 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆன் ஹானரிங் அவர் சுவாமி விவேகானந்தா சரிங்களா. நம்ம விவேகானந்தரை வந்து ஹானர் பண்ணும் விதமாக அவருடைய பர்த்டே ஜான்வரி 12 அன்னைக்கு நேஷ்னல் யூத் டேன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆஸ் ஃபார் தட் இன்டர்நேஷ்னல் யூத் டேன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 12 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அன்னைக்கு நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி அக்டோபர் 5 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரியே ஒரு டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, போத்து நேஷனல் லெவலையும் செலிப்ரேட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் லெவலையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது அதனால் இந்த டே வந்து நம்ம பர்டிகுலராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம அந்த டென்ஷனில் இருப்போம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும், குயிக்காக முடிக்கணும் அப்படின்ற டென்ஷன்ஸில் இருப்போம். அந்த டென்ஷன்ஸில் வந்து என்ன கொஷினுங்கிறத தெளிவாக நம்ம படிச்சிட மாட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த யூத் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேஷனலாக இன்டர்நேஷ்னலாக பார்க்காமே சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டே வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 12 கொடுத்துருப்பாங்க, ஜான்வரி 12 கொடுத்துருப்பாங்க. நம்ம டென்ஷன் வந்து மாற்றி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன டே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக படித்து அண்ட் தெளிவாக வந்து குவஷின்ஸ் பேப்பரை பார்க்குறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட்டு அந்த யூத்தினுடைய நம்பி அவங்க யூத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ யூத் கிட்ட தான் வந்து இந்த கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரும் சொல்லியிருப்பார், 100 இளைஞர்களை கொடுங்க நான் வந்து இந்த நாட்டை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக யூத்னுடைய எஃபோர்ட்ஸ் அந்த யூத்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் இயர்னுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் அப்படிங்கிறதான் வந்து இந்த பர்டிகுலர் இயர்னுடைய தீம். எதுக்காக இந்த வருஷம் 2019 இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் அப்படின்ற தீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூத்ஸ் கிட்ட அந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எந்த ஒரு பயாஸ்டாகவும் இல்லாமல் ரிலவெண்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த யூத்துக்கு அந்த யூத்தினுடைய ஏஜ் ஸ்ட்ரக்சருக்கு என்ன எஜுகேஷன் தேவையோ, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் தேவையோ அதுக்கு ரிலவெண்ட்டான எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இந்த தீமுக்கான கான்செப்ட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும், அண்ட் அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் கிடைக்கிறதால அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது நம்முடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கோல். ஸோ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா 2030 அச்சீவ் பண்ணுறதுக்காக 17 கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 17 கோல்ஸில் கோல் நம்பர் 4 என்ன அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த 2019 டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக 1985 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூத் இயர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 1985 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1985 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டேவை வந்து கன்சிடர் பண்ணல, ஒரு இயராகவே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 1985 இன்டர்நேஷ்னல் யூத் இயர்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎன் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் 12 வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் 1999 வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க 1999 வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பின்னாடி 2000 இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் யூத் டே August 12 செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் August 12 எப்போதுலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ரெசல்யூஷன் பாஸ் ஆனது 1999, பட் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ 2019 தீம் டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 2018-17 தீம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்காக ப்ரீவியஸ் இயர்னுடைய தீம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸில் அந்த வருஷத்தினுடைய தீம் கேட்காம ப்ரீவியஸ் இயர்ஸ்னுடைய தீம்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு என்ன தீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 என்ன தீம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்பேஸ் ஃபார் யூத் அப்படின்னு சொல்லிட்டு தீம் வச்சுருக்காங்க. சேஃப் ஸ்பேஸ் ஃபார் யூத். அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா யூத் பில்டிங் பீஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தீம். யூத் பில்டிங் பீஸ் அப்படின்றது 2017 தீம். நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆகஸ்ட் மந்தில் ஒரு சில கண்ட்ரீஸ்னுடைய இம்பார்ட்டண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீடம் ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கின டே வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆகஸ்ட் மந்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா August 14 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தனியாக முஸ்லீம்ஸுக்காக ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் நடக்கும். ஓகேங்களா? பாகிஸ்தான் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிபெண்ட்டாக முஸ்லீம்ஸுக்காக ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் August 14 அன்னைக்கு அவங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ August 14 அன்னைக்கு பாகிஸ்தான் வந்து இண்டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு முஸ்லீம்ஸுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த கண்ட்ரி வந்து சாவரின்னா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சாவரின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியினுடைய டெசிஷனுக்கு இந்த அந்த கண்ட்ரி வந்து என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய ஃபைனல் அத்தாரிட்டி அந்த கண்ட்ரி எடுத்துக்கலாம். வேறு யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சாவரின். இந்த இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் மூமெண்ட். ஸோ பாகிஸ்தான் மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். ஸோ அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்னுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? இவங்களுடைய ஒரு முயற்சியால் தான் வந்து பாகிஸ்தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி முஸ்லீம்ஸ்க்காக ஒரு ஸ்டேட்டாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம், நேஷனல் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு August 15 அன்னைக்கு. ஸோ August 15 நம்ம கண்ட்ரியில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதே டேவை பக்கத்து நாட்டில் விச் மீன்ஸ் பங்களாதேஷில் வந்து நேஷனல் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி நம்ம ஒரு சேட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் யார் அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்தி சொல்லுவோம். அதே மாதிரியே பங்களாதேஷினுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், பங்களாதேஷினுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷினுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ ஏன் வந்து அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் வந்து இந்த ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு தனியாக பங்களாதேஷ்னு ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான். ஓகேங்களா? பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றவர். ஸோ இவர் ஏன் இவரை வந்து பார்த்தீங்கன்னா August 15 அன்றைக்கு அவர் ஃபேமிலியோட அசஸ்னேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் நேஷனை வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு பார்த்திங்கன்னா அசஸ்னேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்ட்ரினுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் வந்து அசஸ்னேட் பண்ண அந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ் பீப்புள்ஸ் வந்து August 15 அன்னைக்கு இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, நேஷனல் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் August 15 இன்னொரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன டே? விக்ட்ரி ஓவர் ஜப்பான். ஸோ நம்ம முன்னாடியே ஹிரோஷிமா நாகசாகி டே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஹிரோஷிமா நாகசாகி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து August 15 அன்னைக்கு யூஎஸ்ஏ கிட்ட சரண்டர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டேவை யூஎஸ்ஏ என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா விக்ட்ரி ஓவர் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா August 17 அன்னைக்கு
இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ யார்கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டச்சு கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரி பிரிட்டிஷ் பீப்புள் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குற அதே மாதிரியே இந்தோனேஷியா வந்து டச் பீப்புள்ஸ் கிட்டே இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க 1945. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரி 1947 வாங்கியிருக்கும், அண்டு இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா 1945 வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்முடைய டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே. ஓகேங்களா? இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே. அக்ஷய் உர்ஜா அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெனியூவபிள் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனுடைய மீனிங். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 20 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஆகஸ்ட் 20 செலிப்ரேட் பண்ணுறோம்னா, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியினுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும் விதமாக அவருடைய ஒரு கான்செப்டுக்காக அவருடைய கான்செப்டை ஒன்று வந்து இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியை டெவலப் பண்ணணுன்ற கான்செப்டுக்காக, அந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஆகஸ்ட் 20 அன்னைக்கு இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் வந்து ஆகஸ்ட் 20 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியினுடைய பர்த்டே. ஸோ அவரை ஹானர் பண்ணும் விதமாக அவருடைய ஒன் ஆஃப் த கான்செப்ட் ரெனியூவபிள் எனர்ஜியை டெவலப் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன் ஆஃப் த கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த டேவில் நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டே வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் டேயில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியன் மினிஸ்ட்ரி ஃபார் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்தியன் மினிஸ்ட்ரி ஃபார் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி தான் வந்து இந்த பர்டிகுலர் டேக்கான எல்லாமே, விச் மீன்ஸ் எல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது வந்து இந்த மினிஸ்ட்ரியினுடைய ஒர்க். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்திக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டே எப்போருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2004 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே அப்படின்றது 2004 செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே. ஸோ இப்போ 2004 and 2005 பார்த்தீங்கன்னா, இந்த டேக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வருஷ வருஷம் இந்த டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் வருஷத்துக்கு ஒரு சிட்டி சூஸ் பண்ணி அந்த சிட்டியில் வந்து இந்த டேக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு 2 வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்தராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ராஜஸ்தான், ஹைதராபாத் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த பர்டிகுலர் டேனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ரெனியூவபிள் எனர்ஜியினுடைய அவேர்னஸை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், விச் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல் எனர்ஜி விட, விச் மீன்ஸ் ஃபாசில் ஃபியூயல்ஸை விட ரெனியூவபிள் எனர்ஜியான சோலார், விண்ட் அண்ட் ஹைட்ரோ. ஸோ இந்த மாதிரியான ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, அந்த ஒரு அவேர்னஸை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் வந்து இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ ட்ரெடிஷ்னல் எனர்ஜியான ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், விச் மீன்ஸ் த்ரூ ஏர் பொல்யூஷனால் வரும், கிரவுண்ட் பொல்யூஷனால் வரும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பொல்யூஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும். பட் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 20 இந்தியன் அக்ஷய உர்ஜா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே சேம் பர்சனை வச்சு இன்னொரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை பார்த்தீங்கன்னா சத்பவன திவாஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சத்பவன திவாஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியினுடைய பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சத்பவனா அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குட்வில் அண்ட் போனஃபைட். ஓகேங்களா? குட்வில் அண்ட் போனஃபைட் இதுதான் பார்த்தோம்னா சத்பவனுடைய மீனிங். ஓகேங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன், விச் மீன்ஸ் ஸ்லேவரி வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அண்ட் ஸ்லேவரி வந்து அபாலிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 23 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற இந்த டேவை எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைமு அப்போருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இந்த டே அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்காகவும், அப்போ ஸ்லேவரி வந்து அபாலிஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்க டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலத்தில் அதாவது 1940s அண்ட் இந்த 20th century ஏர்லி டைம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு சில அடிமைகளை
அட்லாண்டிக் மூலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஷிப் மூலமாக ட்ராவல் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா, ஷிப் மூலமாக ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை வந்து அடிமையாக, ஓகேங்களா, மக்களை வந்து அடிமையாக வந்து யூஎஸ்ஏக்கு வந்து அட்லாண்டிக் ஓஷன் மூலமாக வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்டி தான் வந்து டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்றது. ஸோ அதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரீட்டி சைன் பண்ண டேயில் அந்த பர்டிகுலர் ட்ரீட்டியை மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் இந்த மாதிரியான ஸ்லேவரி வந்து உலகத்தில் இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது, அதை வந்து அபாலிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டே வந்து நம்ம ஆகஸ்ட் 23 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் அப்படின்ற இன்னொரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் அதனுடைய அனதர் நேம். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி யூரோப்பியன் சைடு வந்து இதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து யூரோப்பியன் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன். அந்த இன்டர்நேஷ்னல் அப்படின்ற இடத்துல யூரோப்பியன் வந்து மாற்றிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இப்போ பார்த்தோம்னா ஹிரோஷிமா நாகசாகி, ஸோ ரெண்டு இடத்துல வந்து நியூக்ளியர் அட்டாக்ஸ் நடந்திருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுனா நியூக்ளியர் அட்டாக்ஸ் பண்ணால் இதனால் மக்கள் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 29 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் நம்ம ஆகஸ்ட் 29 ஏன் செலக்ட் பண்ணோம், எதுக்கு செலக்ட் பண்ணோம், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் டே இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2010 இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, கடந்த 10 வருஷமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு ரெசல்யூஷன் வந்து 2009 வந்து போட்டிருப்பாங்க, பட் ஃபஸ்ட் டைமே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எய்ம் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டினுடைய எஃபெக்ட்ஸ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போதோ அல்லது நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும்போதோ அதனால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியப்படுத்தணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, நம்ம அதனுடைய கான்செப்ட் பார்த்தாச்சு, அண்ட் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாமல் வேர்ல்டு வைடாக வேர்ல்டு லெவலில் வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லாத ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய செகண்ட் கான்செப்ட். ஓகேங்களா, நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த வேர்ல்டு அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும். ஸோ எதுக்காக இன்வைட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அப்படி யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஸோ அதனால் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக ஒரு நீடுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய சொன்ன 2010 செலிப்ரேட் பண்ணுறாங்க, பட் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2009 ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் இனிஷியேட் பண்ணுறா அப்படின்றது, அதாவது யூஎனில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் கண்ட்ரி வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக கஜகஸ்தான் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மர் சோவியத் யூனியன், ஓகேங்களா, ஃபார்மர் சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்து வச்சுருக்காங்க, அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோவியத் யூனியன் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுற அந்த நியூக்ளியர் சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கஜகஸ்தான் யுனைடெட் நேஷனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷன் சைன் ஆனது தான் பார்த்தீங்கன்னா 29 அன்னைக்கு சைன் ஆயிருக்கும். அந்த ரெசல்யூஷன் சைன் ஆன அந்த டேவை தான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 29 ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் டெஸ்ட் பண்ண அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண அந்த டேட்டை நான் வந்து இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுற அந்த சைட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி பேலாட்டினிஸ் நியூக்ளியர் டெஸ்ட் சைட், அப்படி இல்லைன்னா பாலிகன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் இதை வந்து 1991 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து எங்கே இருக்குது, விச் மீன்ஸ் அந்த டெஸ்ட் சைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் இர்திஷ் ரிவரில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ கஜகஸ்தானில் கஜகஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இர்திஷ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செமி பேலட்டின்ஸ் நியூக்ளியர் டெஸ்ட் சைட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எங்கே இந்த அந்த ரெட் ஸ்பாட் காட்டுது இல்லைங்களா, ஸோ அந்த ரெட் ஸ்பாட் தான் வந்து செமி பேலட்டின்ஸ் நியூக்ளியர் டெஸ்ட் சைட். அந்த ரெட் ஸ்பாட்டுக்கு நேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா
இர்திஷ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜகஸ்தான்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ ப்ரெசென்ட் கஜகஸ்தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து எங்க அங்க என்ன கைண்ட் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பி அப்படின்ற ஒரு கிராஸ்லேண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் நியூக்ளியர் டெஸ்ட் சைட்ல இருந்து டோட்டலா வந்து 456 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1949ல இருந்து 1989 அந்த 40 வருஷத்துல 456 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் 456 நியூக்ளியர் டெஸ்ட்டில் 340 டெஸ்ட் வந்து அண்டர் கிரவுண்டில் பண்ணது அண்ட் 116 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக்கில் வெளியே அதாவது அண்டர் சர்ஃபேஸில் சர்ஃபேஸுக்கு மேலே அட்மாஸ்பியரில் பண்ண டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 116. நம்மளுடைய நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே. ஓகேங்களா? ஸோ இது உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டே கிடையாது அண்ட் நம்ம கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுற டேவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக இது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் உமன் ஈக்குவாலிட்டிக்காகவும் நிறைய விஷயம் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த டே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த டே வந்து எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்போ இருந்து பண்ணுறோம்? சின்ஸ் 1973. ஓகேங்களா? எதுக்காக இந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் மென் மட்டும்தான் வந்து வோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1920 வந்து அபாலிஷன் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் செக்ஸ் பேஸ் பண்ணி, விச் மீன்ஸ் அந்த செக்ஸுங்கிற டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி மென் மட்டும்தான் வோட் பண்ணணும், உமன்ஸ் வந்து வோட் பண்ணக்கூடாது அப்படின்ற இது வந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான், உமன்ஸுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1920 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்எல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆகஸ்ட் மந்தில் இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன? ஓகேங்களா? மெயின் டேஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அது போக மற்ற டேஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே ஆகஸ்ட் 19th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் வேர்ல்டு ஹியூமனிட்டேரியன் டே ஆகஸ்ட் 19th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 19 ரெண்டு டே செலிப்ரேட் பண்ணுறோம், வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அண்ட் வேர்ல்டு ஹியூமனிட்டேரியன் டே. ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரியில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேக்காக பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 30 அன்னைக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம ஆகஸ்ட் மந்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ். வித் திஸ் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கல் பேஸ்டாக ஜியாகிரபி லொக்கேஷன் பேஸ்டாக மேப் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்கு. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பார்டரிங் காஸ்பியன்சி. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டே பார்த்துருப்போம் இல்லைங்களா? கஜகஸ்தானில் ஒரு நியூக்ளியர் சைட்டை க்ளோஸ் பண்ணதுக்காக நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதில் ஒரு மேப் காட்டியிருக்கோம். ஸோ அந்த மேப்னுடைய பேஸ்டாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பார்டரிங் காஸ்பியன்சி? கஜகஸ்தான், ஈரான், டர்க்மினிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் ரஷ்யா. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு மேப் பார்த்துருவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சி இருக்குது. ஸோ இந்த காஸ்பியன் சி சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிங்க் கலரில் ரஷ்யா இருக்குது அண்ட் அதுக்கு கீழே அஜர்பைஜான் இருக்குது. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஈரான், டர்க்மினிஸ்தான் அண்ட் கஜகஸ்தான். ஸோ இந்த மாதிரி 5 கண்ட்ரிஸ் இருக்குது: ரஷ்யா, அஜர்பைஜான், ஈரான், டர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 கண்ட்ரிஸ் வந்து காஸ்பியன் சியை பார்டர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்து காஸ்பியன் சியை வந்து பார்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஆப்ஷன் உஸ்பெகிஸ்தான் தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்பியன் சி வந்து பார்டர் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 and 5. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் திஸ் செஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.